ஒரு மாச்சு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அதாவது ரொம்ப ஆர்வமாக எனக்கு வேலை வேணும். கேம்பஸில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகலை. அப்புறம் அவனுங்க அவங்களே ஃபாலோ ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் லெவல் இன்டர்வியூ அவங்க கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து கேட்டாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. சரி, இன்னொரு ப்ராக்டிஸ், அதாவது இன்னொரு டெக்னாலஜியில் வருது. வந்தாங்க, காலையில் வந்தாங்க, எல்லா ப்ரொசீஜரும் முடித்தாங்க. யூஸ்வலி என் இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் டேயில். அன்னைக்கு வந்து நான் வந்து இந்த பொண்ணு ரொம்ப பிரைட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நான் மீட் பண்ணேன். ஒரே நாளில் ஆஃபர் வாங்கினாங்க. ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஐடி கம்பெனியில் தான் வேலை பண்ணும் ரொம்ப ஆசை அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியாக அவங்க அவங்க வேலை உண்டு அவங்க வேண்டுன்னு ரொம்ப நல்ல பொண்ணு. வேலைக்கு வரதுக்கு சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஷீ இஸ் வெரி டிசிப்ளின்ட், வெரி குட் கேர்ள். நம்ம நிறைய நண்பர்கள்லாம் அந்த 1 மாதம் தான் இருந்தாலும் நிறைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் அப்படி தாங்க, எங்கள் கம்பெனி ஃபேமிலி மாதிரி. நாங்கள் 300 பேர் இருக்கோம். நாங்கள் ஃபேமிலி மாதிரி, ஒருத்தருக்கு ஒன்றுன்னு ஓடுவோம். இப்போ நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நானும் வரேன் எல்லாத்துக்குன்னா. நாங்கள் ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம். எங்ககிட்ட பே ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப நல்லவங்க. அது திருப்பி கேட்டாலும் நான் திருப்பி தான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல பிள்ளை அவன், ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அமைதி, ரொம்ப நல்ல பிள்ளை. இது என்னங்க சொல்ல முடியும், பேர் இழப்பு. அவங்க அம்மாவை என்னால் பார்க்க முடியல. எங்களுக்கே இவ்வளோ ஷாக்காக இருக்குது, எங்களாலேயும் எடுத்துக்க முடியல. அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமா.